ஆண்டு காலத்தில் ஏற்படாத பேரழிவு, பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் வீடிழந்து இன்னமும் மீள முடியாத ஒரு பெரும் அவலத்திலே இருப்பதை கண்டு மறுவலிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் தனது சக்திக்கேற்ற வகையில் 10 லட்சம் ரூபாய் கேரள அரசுக்கு நிவாரண நிதியாக தலைமை கழகத்தின் சார்பிலே வழங்குவதென்றும், ஆங்காங்கு இப்பொழுது ஏற்கனவே சேகரிக்கப்படுகிற பொருட்களை அனுப்பி வைப்பதென்றும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி கேரள முதலமைச்சர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்களுக்கு இந்த 10 லட்சம் ரூபாய் காசோலை வரைவோலையாக அனுப்பி வைக்கப்படும். தமிழ்நாட்டில் முக்கொம்பில் 9 மதகுகள் உடைந்தது மிகவும் வேதனை அளிக்கிறது. மற்ற மதகுகளும் இடிந்து விடுமோ என்ற கவலை ஏற்படுவது. எனவே பராமரிப்பு பணிகள் அத்தனை பழமையான அணைகளுக்கும் முறையாக செய்யப்பட வேண்டும் என்பதும், மணல் சுரண்டப்படுவதும் மணல் எடுக்கப்படுவதும் மணல் கொள்ளையடிக்கப்படுவதும் ஒரு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. எனவே அறிவிப்புகள் வெறும் அறிவிப்புகளாகவே இருக்கின்றன என்பதும் மிகவும் வேதனையை தருகிறது. மணல் அள்ளுவதை நியாயப்படுத்த முடியாது, நியாயப்படுத்தக்கூடாது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வந்த இயற்கை செல்வங்களை நாம் இழக்கிறோமே என்கின்ற வேதனையும் நம்மை வாட்டி வதைக்கிறது. ஒரு புகழஞ்சலி நிகழ்ச்சி, இரங்கல் நிகழ்ச்சி என்பது அரசியல் எல்லைகளை கடந்தது. இப்போ அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் மறைந்த போது அனைவருமே போய் பங்கேற்போம். காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் வந்தார்கள், சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் அதில் பங்கேற்றார்கள். அதை போல இந்த மாதிரியான புகழஞ்சலி நிகழ்ச்சி, இரங்கல் கூட்டம், இதில் அரசியல் எல்லைகளை கடந்து, கூட்டணி எல்லைகளை கடந்து கலந்து கொள்வதுதான் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் கலந்து கொள்வதை நாம் பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் மிக கவனமாக தெளிவாக அவர்கள் ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டில் மிக ஒவ்வொரு அடியும் மிகுந்த கவனத்தோடு எடுத்து வைத்துக் கொண்டு போகிறார்கள். எனவே இந்த துயரமான சூழ்நிலைகளின் அடிப்படையிலே பங்கெடுக்கின்ற இந்த இரங்கல் நிகழ்ச்சி, புகழஞ்சல் நிகழ்ச்சி, இதை வைத்து நாம் எதையும் அனுமானிக்க தேவையில்லை. கட்டுமானங்களில் எவ்வளவு ஊழல்கள் நடைபெறுகிறது என்பது குறித்து பெரிய வழக்குகள் எல்லாம் தொடுக்கப்பட்டு டெண்டர் விடுவதிலேயும் ஊழல் என்று திராவிட முன்னேற்ற கழகம் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து, உயர்நீதிமன்றம் 4ஆம் தேதிக்குள் அரசு தரப்பினுடைய விளக்கத்தை தர வேண்டும் என்று கேட்டிருக்கக்கூடிய நிலையில், கட்டுமான வேலைகளிலே ஊழல் தவறு நடைபெறுவது எவ்வளவு பெரும் அழிவை ஏற்படுத்தும் என்பதை அரசும் உணர வேண்டும், பொறியாளர்களும் ஒப்பந்தக்காரர்களும் உணர வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. மக்களுடைய மனதிலே இருக்கிற வருத்த வெறுப்பை அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்